அமெரிக்காவின் மெரிலாண்ட் மாகாணத்தில் அமைந்துள்ள பால்டிமோர் பாலம் மீது சரக்கு கப்பல் ஒன்று மோதியதில் குறித்த பாலம் இடிந்து வீழ்ந்துள்ளது. இந்த நிலையில குறித்த சரக்கு கப்பல் இலங்கை நோக்கி சென்ற கப்பல் அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டாலி அப்படின்ற சரக்கு கப்பல் மோதியதில் 1.6 மைல் நீளமுள்ள பாலம் முற்றிலும் இடிந்து விழுந்துள்ளது. பாலம் இடிந்து வீழ்ந்ததில் எவருக்கும் காயம் ஏற்பட்டதாக முதலில் தெரிவிக்கப்படாத போதிலும் விபத்தால 7 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல வாகனங்கள் ஆற்றில் விழுந்திருக்கலாம் அப்படின்ற சொல்லியும் நம்பப்படுகிறது. மீட்பு குழுக்கள் காணாமல் போனோரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் குறித்த பாலத்தின் மீது சரக்கு கப்பல் மோதும் காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது.